ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோ பார்த்தோம் இல்லையா கண்டினியூ ஓகே இந்த ரெயின்லி சீசன் வி யூஸ் திங்ஸ் தட் ப்ரொடக்ட் அஸ் ஃப்ரம் த ரெயின் அண்ட் கீப்பர்ஸ் ட்ரை அதாவது ரெய்னி சீசன்னா மழை காலம் மழை காலத்தில் நம்ம எதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ மழை மழை பெய்யுது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ரெயின்கோட் யூஸ் பண்ணுவோம் அடுத்தது கம்பூட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அடுத்தது அம்பர்லா கொடை வச்சு தானே யூஸ் பண்ணுவோம் ஏன் அந்த கொடைங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதில் மட்டும் தண்ணி வராதா உள்ளுக்கு வராதா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க அது எதால் செய்யப்பட்டது அப்படின்னா பாருங்கள் ஆர் யூஸ்வலி மேட் ஆஃப் ரப்பர் அண்டு பிளாஸ்டிக் ரப்பராலையும் பிளாஸ்டிக்காலையும் செய்யப்பட்டது அதனால் தண்ணி வந்து உள்ளுக்கு வராது ஓகேங்களா அதனால தான் நம்ம மழை காலத்தில் அந்த ரெயின் கோட்டு கம்பூட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் என்ன என்னது பாருங்கள் காலில் போகிற ஷூ மாதிரி இருக்கும் இதுக்குள்ளே தண்ணி போகாது நிறைய போலீஸ்காரவங்களாம் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா ரோட்லலாம் வேலை செய்யும் போதெல்லாம் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க மழை காலத்தில் ஏன்னால் இதுக்குள்ளே தண்ணி போகாதுங்கிறதுக்காக தான் இது வாட்டர் ப்ரூஃப் ஓகேவா வாட்டர் ப்ரூஃப்னா தண்ணி உள்ளுக்கு வந்து போகாது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து

யாருமே ட்ரெஸ்ஸு போட மாட்டாங்க ஓகேவா அடுத்தது வந்து ட்ரெடிஷ்னெலாம் என்னென்னா பாரம்பரியம் அவங்கவுங்க பாரம்பரியத்துக்கு தகுந்த மாதிரி தான் போடுவாங்க நீங்கள் பாருங்களேன் பீப்புள் ஃப்ரம் ஜப்பான் ஜப்பானில் வந்து எப்படி போடுறாங்க பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸு நெக்ஸ்ட்டு பீப்புள் ஃப்ரம் க்ரீன்லாண்டு க்ரீன்லாண்டில் இது மாதிரி ட்ரெஸ் தான் அவங்க போடுறாங்க பீப்புள் ஃப்ரம் ஸ்காட்லாந்து ஸ்காட்லாந்தில் இது மாதிரி ட்ரெஸ்ஸு போடுவாங்க பீப்புள் ஃப்ரம் இந்தியா இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி சாரீ வேஸ்டி கட்டியிருப்பாங்க ஓகேங்களா பேண்ட்டு போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பீப்புள் வி விர் ஸ்பெஷல் க்ளோத் அக்கார்டிங் டு த ஒர்க் தே டூ அதாவது மக்கள் வந்து வேலை செய்கிறத பொறுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ட்ரெஸ் வந்து மாறிக்கும் எப்படின்னா இப்போ டாக்டராக இருக்கிறாங்க டீச்சராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட யூனிஃபார்ம் வந்து மாறுங்க பாருங்களேன் இதுதான் திஸ் இஸ் கால்ட் எ யூனிஃபார்ம் ஃபார் எக்ஸாம்பிள் எ டாக்டர்ஸ் யூனிஃபார்ம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தெட் ஆஃப் எ போலீஸ் மேன் போலீஸ் உமன் ஓகேவா டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க மேலே கோட் போட்டிருப்பாங்களா ஒயிட் கலர் க்ளோட் கோட் போட்டிருப்பாங்களா போலீஸ்காரங்க எப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி காக்கி ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்காங்களா நர்ஸுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும் அதே மாதிரி இப்போ பஸ்ஸுலாம் ஓட்டுறாங்க அப்படின்னா அந்த டிரைவர்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும் அண்டு அஸ்டாரண்ட்னால் இவங்க விண்வெளி வீரர்கள் இவங்க வந்து சைலர்னா மாலுமி இவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும் இது மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு வந்து இருக்கும் இதுதான் யூனிஃபார்ம்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் ட்ரெஸ் அவங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸாக இருக்கும் இது மற்றவங்க யாருமே அணிய மாட்டாங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் இது மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க ஓகேவா வி ஷுட் கீப் அவர் க்ளோத் க்ளீன் அண்ட் வாஷ் தெம் ரெகுலர்லி நம்ம இது மாதிரி யூனிஃபார்ம் போடுறோம் யூனிஃபார்மில் மற்றபடியே நம்ம ட்ரெஸ்ஸு போடுறோம் அப்படின்னா அந்த க்ளாத்தெலாம் என்ன பண்ணணும் நம்ம நல்லா துவைச்சி க்ளீனாக நம்ம போடணும் இட் ஈஸ் எ ஹெல்த்தி ஹேபிட் டு வியர் க்ளீன் க்ளோத் அதாவது சுத்தமான ஆடைகளை அணிகிறது தான் நம்மளுடைய ஆரோக்கியமான பழக்கம் ஓகேவா அதனால் நம்ம ட்ரெஸ்ஸு எப்படி பண்ணணும் வாஷ் பண்ணி தான் போடணும் அம்மா வாஷ் பண்ணாமல் ட்ரெஸ்ஸு போட்டாங்க ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது போடக்கூடாது நீங்கள் மிஸ்ஸு நல்லா துவைச்சு க்ளீனான ட்ரெஸ்ஸு தான் போட சொன்னாங்கன்னு சொல்லணும் ஓகேவா குட் ஸ்டூடெண்ட்ஸ்னா ஓகே இப்போ புரிஞ்சிச்சுங்களா எல்லாமே இப்போ விண்டர் சீசனில் நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போடுறோம் சம்மர் சீசனில் என்ன ட்ரெஸ்ஸு போடுறோம் ரயில்னி சீசனில் என்ன ட்ரெஸ்ஸு போடுறோம் நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸு மற்ற கண்ட்ரிஸ்லாம் எப்படி மா ட்ரெஸ்ஸு போடுறாங்க யூனிஃபார்ம்லாம் எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்